ஃபிலிமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய், விக்ரம், விஷால், ஜெயம் ரவி ஆகியோரோட படத்தை தயாரித்த பிரபல இயக்குனரும் பல தெலுங்கு படங்களை இயக்குனருமான டி ராமாராவ் வந்து காலமாயிட்டார். அதை வந்து திரையுலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட இடங்களை தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ரஜினிகாந்த், பாக்யராஜ் நடித்த நான் சிவப்பு மனிதன், அது மட்டும் இல்லாமல் அதிசய பிறவி, யூத், அருள், விஷால் நடித்த வந்து மலைக்கோட்டை உள்பட்ட நிறைய படங்களை இவர் வந்து தயாரிச்சிருக்காரு. நீதிக்கு தண்டனை, புலன் விசாரணை, சேரன் பாண்டியன், நாட்டாமை, இந்த மாதிரி ரொம்பவே ஃபேமஸான மூவிஸையும் இவங்க தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு பர்சன் வந்து நேற்று வந்து இறந்தது யாருமே எதிர்பார்க்கல. அவருக்கு வயது வந்து 85 ஆயிருக்கு. ஸோ அவரோட இறுதிச் சடங்கு இன்றைக்கி 4 மணிக்கு நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் அவங்களோட இரங்கலையும் தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் இரங்கலை தெரிவிக்கலாம். இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறது மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்.